வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட சில விளக்கங்கள் பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க க்வெஸ்சன்ஸ், அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குடிஸ் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட நேட்டிவிட்டி தமிழ்நாடு இருக்கணும். ஸோ அதில் வந்து மெயினாக 5 இயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறதுல வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதாவது 9th 10th +1 +2 அண்ட் ஆல்சோ பிஃபார்ம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8 இயர்ஸ் ஆகும் தமிழ்நாட்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் வேறு, +1 வரைக்கும் வேறு கண்ட்ரிலேயோ இல்லை வேறு ஸ்டேட்லேயோ படிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ் இங்கே படிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தமிழ்நாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன், நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் கிடையாது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் 95% சான்சஸ். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தவங்களாக இருந்தால், உங்களுக்கு ஆதார் கார்டு எந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்குதோ அதெல்லாம் இப்போ வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு வெப்சைட்டில் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் த லாஸ்ட் அகாடமிக் இயர் நோட்டிஃபிகேஷன். இந்த வருஷம் நமக்கு எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குதோ அதை பொறுத்து தான் நாம் சொல்ல முடியும். அடுத்து ஐஸ்வர்யா அப்படி கேட்டிருக்கிறாங்க, எனி அப்டேட் அபவுட் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சார், ப்ளீஸ் ஷேர் ஃபார் அஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்டேட் இருந்தால் உடனடியாக ஷேர் பண்ணிடுவோம். இப்போ எதுவும் அப்டேட் இல்லை. அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ தான் நமக்கு யூஜி கோர்ஸஸ்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, 28th லாஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ யூஜி கோர்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஜி கோர்சஸ் வரும். அதனால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் உங்களுக்கு செப்டம்பர் எண்டில் அக்டோபர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2023 பற்றின அப்டேட் வர்றதுக்கு. ஆனால் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அதில் வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளே எக்ஸாமினேஷன் முடித்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும் எப்போதுமே. அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே, அதுபோக ப்ரொவிஷ்னல். இப்போ இந்த அகாடமிக் இயரில் முடித்தவங்களுக்கு வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்திருக்கும். ப்ரொவிஷ்னல் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதுதான் மெயின். உங்களுக்கு சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லேட் ஆச்சுன்னா கூட நீங்கள் கவுன்சிலிங் டைமில் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேக்ஸிமம் ஒரு செப்டம்பர் எண்டு இல்லை அக்டோபர் ஃபஸ்ட்டுக்குள்ளே, ஃபஸ்ட் வீக்குக்குள்ளேயே நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கான்வகேஷன் வர்றதுக்கு லேட் ஆகும். லேட்டானா மேபி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகலாம் எக்ஸ்ட்ரா. மற்றபடி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் ரெடியாக இருக்கலாம், ஈஸியாக எக்ஸாம் அப்பியர் ஆகிடலாம். ஏன்னா இப்போ ஜிபேட்டுக்கு வந்து நமக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து ப்ரோ, பிஃபார்ம் செமஸ்டர் 2023 ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிரபு 14654 அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 8th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்திருக்குது. அது லாஸ்ட்டு ரொம்ப நாளாச்சு வந்து. அப்புறம் 7th செமஸ்டர் 6th எல்லாமே ஃபர்தராக ஒவ்வொரு ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் கேப்பில் வந்து நமக்கு வரும். ஏன்னா நமக்கு ஏப்ரல் மந்த் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது, இன்னும் லேட்டாக 2 மந்த்ஸ் முடிஞ்சிட்டு இல்லையா. மேக்ஸிமம் ஜூலை மந்த் எண்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா ரிசல்ட்ஸும் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ யூனிவர்சிட்டி நமக்கு எப்படி அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெப்சைட்டில் பார்த்துட்டு நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம யூனிவர்சிட்டியோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படியோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நாமளாக எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் சீக்கிரம் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான டவுட் கேட்டிருந்தாங்க செல்லப்பாண்டி. ஐ திங்க் 2022-2023 எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் மெரிட் லிஸ்ட் மோர் தென் 80 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது சார், கவுண்ட் பண்ணால். ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணாலே ஸ்டைஃபண்ட் வருமா இல்லை அதுக்கும் கட் ஆஃப் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து சீட் எடுத்தாலே கண்டிப்பாக ஸ்டைஃபண்ட் வரும். கட் ஆஃப் இருக்கா அப்படின்னா, அது அந்த அகாடமிக் இயரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்களோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 1000 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது
90 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து சப்போஸ் ஒரு 55க்கு மேலேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துட்டாங்க, 54.9லேருந்து கவர்மெண்ட் சீட் இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து கணக்கு, அதுதான் வந்து அந்த கட் ஆஃபாக இருக்கும். கட் ஆஃப் வந்து நம்ம எப்போதுமே முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தா இருக்க முடியும். இப்போ பை லக் நமக்கு எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் எழுதுன எல்லாருக்குமே சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 100 மெம்பர்ஸ் மட்டும் எழுதுறாங்க, சப்போஸ் 15 மெம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டுதாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுதுனவங்க ஒரு 15 பேர் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க, ஏன்னா யூஜி அங்கே படிச்சிருப்பாங்க ஆல்ரெடி எம்எம்சியில், அதனால் பிஜி வந்து அவங்களுக்கு வேறு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட் ஆஃப்க்கு நமக்கு கிடைக்கும். அதனால் கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது எப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங் த கவுன்சிலிங், அதை பொறுத்து அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த வேரி ஆகும். நீங்கள் கேட்ட மாதிரி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அது முன்னாடியே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிட்டது எந்த வருஷம்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. லாஸ்ட் அகாடமிக் இயரில் வந்து 85 சீட்ஸ் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 64 இல்லை 85 தெரியல, ஆனால் இப்போ ப்ரெசென்ட்லி 85 சீட்ஸ். நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நிறைய வீடியோக்களில். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 40 சீட்ஸ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் 45 சீட்ஸ். மெட்ராஸில் ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகாக்னசி 10x4 40 சீட்ஸ் அண்ட் மதுரையில் ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபார்மசிக்கல் கெமிஸ்ட்ரி 3x15 45 சீட்ஸ் டோட்டலி. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் செல்லப்பாண்டி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அடுத்து தனலக்ஷ்மி எஸ் 911 கேட்டிருக்கிறாங்க. சரி, M.Pharm என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் கேட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் தான். ஸோ முன்னாடி ஸ்டார்ட் முதல்ல 2010, 11, 12 நாங்கள் எழுதும் போது 2012 எழுதணும் எக்ஸாம், அப்போ வந்து ஆஃப்லைன் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமினேஷனுமே ஆன்லைன் ஆனதுனால இந்த எக்ஸாமினேஷன் இப்போ ஆன்லைனுக்கு வந்து மாற்றிட்டாங்க. 90% ஐ திங்க் ஆன்லைன் தான், ஏன்னா ஆஃப்லைன் இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆன்லைனில் இருந்தால் தான் வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு நடந்து முடிஞ்ச எம்ஆர்பி எக்ஸாமினேஷன், ஜிபேட் எக்ஸாம் எல்லாமே ஆன்லைனில் இருந்ததுனால ஆல்மோஸ்ட் 95% தமிழ்நாடு M.Pharm என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் ஆன்லைன் தான். அதனால் எந்த ஒரு வரியும் பண்ண வேண்டாம். நெகட்டிவ் மார்க் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு கொஸ்டினுக்கு 0.72 மார்க், டோட்டலி 125 கொஸ்டின். ஸோ 0.72 × 125 90 மார்க்ஸ். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து ஒரு இயருக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இப்போ நீங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பிஃபார்னா 10 மார்க் கிடைக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பிஃபார்ம் 1 இயர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்லேருந்து 1 இயர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த டேட்டில் அப்ளிகேஷன் கால் ஃபர் பண்ணுறாங்கோ, இல்லை எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டோ அது வரைக்கும் டைம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து July 1, 2022 முடிச்சிருக்கீங்க பிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, இந்த வருஷம் September 31 உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 1 இயர் & 3 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அது நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண தகவல்கள். M.Pharm என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன் அண்ட் ஹெல்த்தி கேரியர். அதே சேம் டைமில் நம்மளோட சேனலில் வந்து இப்போ மார்க் டெஸ்ட் வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் அப்லோட் பண்ணுறோம். வெரி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அண்ட் டைம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால பண்ணதுக்கு டைம் எடுத்துகிட்ருக்குது. ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஒரு 75 கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கிறவங்க, கம்பல் பண்ணல அவங்கள. இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் செக். ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஜிடிசிலலாம் நிறைய மார்க் டெஸ்ட் போட்டிருப்பாங்க, எழுதி பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அதே மாதிரி எம்சிக்யூ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லைன் பை லைன் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எம்சிக்யூ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு லைன் பை லைன் ரீடிங் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.